ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வ்ளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் வந்து பார்க்கலாம். காலையில் 5:00 வந்து எழுந்தாச்சு. அலாரம் அடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா எழுந்துட்டேன். இன்றைக்கி எப்போவுமே இதே மாதிரி கரெக்டாக எழுந்திருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோடய மொபைலில் நான் அலாரம் எப்படி செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 5:00, 5:30, 6:00, 6:30, 7:00 இந்த மாதிரி இஷ்டத்துக்கு டைமிங் வச்சு செட் பண்ணி வச்சுடுவேன். ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் வந்து அடிச்சுட்டே இருக்கும். அதில் எந்த டைமிங்க்கு எனக்கு காதில் கேட்குதோ அலாரம் அடிக்கிறது, அப்போ தான் எழுந்திருக்கிறது. சில நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 மணி அலாரத்தையும் தாண்டி கூட நான் தூங்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நாட்கள் கூட சில நாட்கள் போயிட்டுருக்கோம். எப்போவுமே எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துக்கு தான் கரெக்டாக அலாரம் செட் பண்ணணும். அந்த டைமுக்கு வந்து அலாரம் அடித்ததும் எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கெலாம் கரெக்டாக நடக்கும் நான் நினைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கேயாவது நான் வெளியில் அவுட்டிங் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தேனா, அதே மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தேனா, ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸில் நம்மளுக்கு கண்டிப்பாக எழுந்திரிச்சு ஆகணும்னு இருக்கும் பாருங்கள். அந்த டைம் நம்ம அலாரம் செட் பண்ணலைனா கூட நைட்டில் தூக்கமே வராது, கரெக்டாக அலாரம் அடிக்கிற நேரத்துக்கு முழிப்பு வந்துடும். ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம எழுந்திருக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக கிளம்ப வேண்டிய நேரத்துக்கு வந்து கிளம்ப முடியாது அப்படின்ற பதட்டமே வந்து நம்ம எழுந்திருக்க வச்சிடும். நான் அன்றைக்கெலாம் நினப்பேன் எல்லா நாளும் இதே மாதிரி வந்து நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும், அலாரம் அடித்ததும் எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு நான் நினப்பேன். பட் எல்லா நாளும் அது வந்து நடக்குமா அப்படின் கேட்டால் கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. ஒரு சில நாட்கள் வந்து கரெக்டாக எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா அன்றைக்கி வந்து சரியாக நம்ம சீக்கிரம் தூங்கியிருப்போம். சீக்கிரம் தூங்கினாவே வந்து காலையில் ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிடலாம். ஆனால் எனக்கு வந்து சில ஒரு பேட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நைட் டைமில் வந்து கொஞ்சம் படம்லாம் பார்ப்பேன். அது மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து எப்படி இருந்தாலும் படுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடும். அந்த நாளெலாம் வந்து கண்டிப்பாக லேட்டாக தான் எழுந்திரிக்க மாதிரி இருக்கும். அலாரம் அடித்தாலும் காதில் கூட சுத்தமாக கேட்கவே கேட்காது. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் வந்து நீங்களும் அலாரம்லாம் செட் பண்ணுறீங்க? அலாரம் செட் பண்ணால் கரெக்டாக டைமுக்கு எழுந்திரிச்சிங்களா? அப்படி எழுந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்து மோட்டிவேஷனலாக இருக்குது, அதை பற்றிலாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா முந்த நாள் வந்து நான் தலை குளிச்சிருந்தேன். அன்றைக்கி எப்போவுமே தலை குளிக்கிற அன்றைக்கி சாயங்காலமே வந்து தேங்காய் நான் தேய்ச்சிருவேன். அன்றைக்கி வந்து நான் ஈவினிங் தான் தலை குளித்தேன் அப்படின்றதுனால நைட்டு வந்து தேய்க்கல, விட்டுட்டேன். காலைல வந்து ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால எழுந்ததும் தேங்காய் நான் வந்து தேய்ச்சிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து சீக்கிரம் எழுந்துட்டேன் அப்படின்றதுனால ஒரு மணி நேரத்துக்கிட்ட மாடியில் போயிட்டு வாக்கிங் வந்து போக போகிறேன். சீக்கிரம் எழுந்திருக்க நாள் மட்டும்தான் நம்மளுக்கு வாக்கிங் போகிறதுக்கு டைமே இருக்கும். வாக்கிங் போனவே வந்து அந்த நாளே வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் லாஸ் ஜேர்னியில் வேறு இருக்கும், உடம்பு வந்து கொஞ்சம் குறைக்கணும். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஜனவரி மந்த்து நான் செக் பண்ணேன், அப்போ வந்து 64 kg இருந்தேன். இப்போ போய் ஒரு வாட்டி செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் வந்து லாஸ் ஆகிருக்கு. நான் வந்து 54 52 வரைக்கும் கொண்டு வரணும், குறைச்சி 55 கீழே கண்டிப்பாக குறைச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்டை கூட சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுவாங்க. சாப்பிட்றதுனால தான் உடம்பு ஏறுது அப்படின்ற ஒரு எண்ணம், அது கிடையவே கிடையாது. சாப்பிட்றதுனால வந்து உடம்பு ஏறும் தான், ஆனால் கரெக்டான ஃபுட்டு கரெக்டான விகிதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து கண்டிப்பாக ஏறவே ஏறாது. அதிக அளவில் எடுத்துக்கிட்டா, அதாவது வந்து சொல்லுவாங்கள்ல, அளவுக்கு மிஞ்சினா வந்து அமிர்தம் கூட வந்து நஞ்சாயிடும்னா, அந்த மாதிரி தான். நம்ம வந்து கரெக்டான டைமில் கரெக்டான ஃபுட்டு, தேவையான அளவுக்கு லிமிட்டடான ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும். நம்மளுக்கு பிடிச்சமான ஃபுட்டு வந்து அதிக லெவலில் நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்றதுக்காக அதையே நிறைய சாப்பிட்டுட்டு இல்லாமல் கரெக்டாக இவ்வளோ தான் ஒரு லிமிட்டடாக அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒரே தடவையாக கடகடன் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மொத்தத்தையும் நிறுத்தணும் அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு வழியாகும். ஸோ அதனால் ஃபுட்டை தான் வந்து சடனாக ஸ்டாப்லாம் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உணவு பழக்கத்தில் உங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்டில் நீங்கள் இப்போ வந்து ஒரு 2 கை சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அதுலேருந்து ஒரு 1/2 கை சாப்பாடை வந்து கம்மி பண்ணலாம். அதுக்கு அடுத்தடுத்து ஒரு 10 நாள் கழித்து இன்னொரு 1/2 கை அது மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு சாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 பவுல் அளவுக்கு வந்து காய்கறியோ பழங்களோ அது மாதிரி ஃபுட்டு தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாலே வந்து வெயிட் கெயின் வந்து லிமிட்டடாக கரெக்டான ஒரு நல்ல வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி தேவையில்லாத கொழுப்பு சேராமல் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் வழியாகும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் வெயிட் லாஸில். இப்போ வந்து காலையில் எழுந்து வந்ததுமே நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ்லாம் நல்லா ட்ரையாக இருந்தது, அதை எடுத்து அது அது பிளேஸில் கவுத்துட்ருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி குடிச்சிட்ருக்கு. ஒரு டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி போட்டிருக்கேன். அதை வந்து குடிச்சிட்டு நம்ம மாடியில் போயிட்டு வாக்கிங் போக போகிறோம். இங்கே தஞ்சாவூருக்கு வந்ததுக்கப்புறமா சென்னையில் நம்ம கடைசியாக இருந்த வீடு இருக்க பாருங்கள். அந்த வீட்டை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களில் நிறைய பேர் கூட வந்து நம்ம வ்ளாகை கண்டினியூ பார்க்குறவங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட டெரஸ் தான். அங்கே வீட்டில் நம்ம வாசலில் திறந்தோடனே டெரஸு, எழுந்து மேலே ஏறி வரணும் இறங்கி போகணும் அந்த வேலையே கிடையாது. அப்படியே வெளியில் ஓடி வந்துடுவேன். வெளில வந்து நின்றுட்டு நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மாடியிலேருந்து அந்த பறவைகள் சவுண்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சுற்றி இருக்க அந்த இயற்கை காட்சியை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால் அப்பப்போ நம்ம வந்து அந்த டைமில் எடுத்த வ்ளாக்ஸ்லாம் நம்ம சேனலில் இருக்கணும், அதெல்லாம் எடுத்து நான் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பேன். அதை பார்க்குறப்ப எனக்கே வந்து ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சிக்ஸ் 6:30 ஆக போகுது. இப்போ நம்ம கீழே போயிடலாம்.
வ்ளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. லாஸ்ட்டு தேர்ஸ்டே அன்றைக்கி நான் வீடியோ எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டே இருந்தீங்க, என்னாச்சு சிஸ் ஏன் வீடியோ போஸ்ட் பண்ணலை, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னா. உடம்புக்கெலாம் எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை. நான் வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு 1 வீக் வந்து வேலையை பார்க்கக்கூடாது, அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினப்பேன். அதனால் அப்படியே நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா அது எல்லாத்தையும், ஒர்க் போயிட்டு இருந்தாலுமே அதே மாதிரி தான். ஜாப்க்கெலாம் போயிட்டு இருந்தால் ஒரு வாரம் எனக்கு லீவ் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அது மாதிரி தான் இப்போ இந்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க வேணாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணுச்சா நல்லா வந்து நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வ்ளாக் வந்து போடலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ண சொல்லி கேட்டே இருந்தீங்க, நான் ரிப்ளை பண்ணாததுக்கு சாரி. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இமேஜின்லாம் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா சிஸ் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அப்படி ஏதாவது குட் நியூஸ் இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட சொல்லாமலாம், அதனால் சொல்லுவேன். இப்போதைக்கு வந்து நாங்கள் செகண்ட் பேபி பிளான் பண்ணலை, ஸோ அதனால் இப்போதைக்கு ப்ரெக்னென்சி பற்றி கேட்காதீங்க. நம்ம இப்போ கீழே போயிடலாம். கீழே போய்ட்டு நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட் வீக்கில் வந்து புளியிலேருந்து கொட்டை எடுக்கிற ப்ராசஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை, அது நேற்று தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மொத்தத்தையும் வந்து முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு காலையிலே இப்போ வந்து துணி விரித்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து பிரித்து வந்து வளர்த்திடுறேன். வெயிலே இருக்கட்டும், சாயங்காலம் வந்து வெயில் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சூடு போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து இதை ஸ்டோர் பண்ண வேண்டியதுதான். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு நம்ம இங்கே வீடு ஷிஃப்ட் ஆகி வந்து. இன்றைக்கி தான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது, அங்கே போயிட்டு காலையே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி வெள்ளை சோளம் வச்சு ஒரு தோசை ரெடி பண்ண போகிறேன். சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறியிருக்கு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறப்ப ஊற்றிக்க போகிறோம், அதை வேஸ்ட் ஆக்காமல். இந்த தோசைக்கு வந்து 2 பொருள் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வெள்ளை சோளம் வந்து நான் 250 கிராம் எடுத்திருக்கேன், அது கூட ஒரு தேங்காய். ஊற வச்சுருந்த வெள்ளை சோளத்தை மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு அது கூட அந்த தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸியில் வந்து இப்போ போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம இதை வந்து தோசையாக ஊற்றிட வேண்டியது தான். நான் வந்து இன்றைக்கி வந்து இதை 2 விதமாக ரெடி பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட், இன்னொன்று வந்து காரம். காரத்துக்கு வந்து நான் வீட்லேயே அரைச்ச இட்லி பொடியை வந்து மேலே தூவிக்க போகிறேன். பாப்பாவுக்காக ஸ்வீட் செய்கிறேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் மேலே வந்து தூவி விட்டுக்க போகிறேன். முன்னாடிலாம் வந்து பாப்பா நாட்டு சர்க்கரையை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணுவாள், பாலில் கலந்து கொடுத்தா கூட கண்டுபிடிச்சி குடிக்க மாட்டேன்னு அடம் பண்ணிட்டு இருப்பாள். இப்போலாம் அப்படி கிடையாது, தோசைக்கெலாம் வந்து நெய்யும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வச்சு கொடுத்தாவே வந்து அதை தொட்டுக்கிட்டே கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டா பழகிட்டா. அதனால் நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசையில் நெய் கொஞ்சம் ஊற்றி அவளுக்கு வந்து மேலாப்பிலே வந்து நாட்டு சர்க்கரையை தூவி அப்படியே சுட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணிட போகிறேன். ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டில் அரைச்ச இட்லி பொடி அதோடய ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வ்ளாகோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. நான் 2 தோசைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி தூவுறதுக்கும் நாட்டு சக்கரை தூவுறது ரெண்டுத்துக்குமே வந்து நான் நெய் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நெய்க்கு பதிலாக வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னா நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அதோட ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக 2 பொருள் தான், வெள்ளை சோளம் தேங்காய், இது மட்டும் இருந்தால் டக்குன்னு நைட்டு வந்து ஊற வச்சுடுங்க சோளத்தை. காலையில் அது கூட தேங்காயை சேர்த்து அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தோசையை சுற்றி எடுத்துட வேண்டியதான். ஆப்ஷனல் தான், நம்ம மேலே தூறதெல்லாம் சும்மாவே ப்ளைனாக கூட அந்த தோசையை வந்து நம்ம சாப்பிட முடியும், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ காலையில் 11 மணி ஆகுது, மீன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் லஞ்ச் வந்து ரெடி பண்ணணும். இப்போ சம்மர் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா 2 வேளைக்கு காலைல 11 மணிக்கு அதே மாதிரி மதியானம் 3:30 மேலே ஏதாவது கூலிங்காக சாப்பிட்றது. இன்றைக்கி வந்து ஒரு ஜூஸ் ரெடி பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், ஒரு பெரிய நெல்லிக்காய், ஒரே ஒரு கேரட்டு, இது மூணுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக புதினா, 1 லெமனை கட் பண்ணி அதோடய ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து நான் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. இனிப்பு சுவையை வந்து தூக்கி கொடுக்குறதுக்காக லைட்டாக வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மாதுளம் பழத்தில் கேரட்டில் இருக்க அந்த லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குல்லோ அதுவே வந்து போதும், நாங்கள் ப்ளைனாகவே குடிப்போம் அப்படின்னா நீங்கள் வந்து குடிங்க. இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை வெள்ளை பாகு, இல்லை உங்கள் வீட்டில் வந்து தேன் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எது இருந்தாலும் அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஜூஸர் ஜாரில் எடுத்துகிட்டு அரைச்சிட்டு வந்து இப்போ நான் வடிகட்டிகிட்ருக்கேன். நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே ஃபஸ்ட்டு எடுக்கிற அந்த ஜூஸே வந்து அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம்.
ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு பத்தாதுல, அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் அதில் ஊற்றி அகெயின் வந்து அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான விட்டமின்ஸ் இருக்குது. மாதுளைப்பழம், கேரட்டு, பெரிய நெல்லிக்காய், புதினா, லெமன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இதில் சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஏதாவது ஒன்றாவது வந்து டெய்லியும் வந்து நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஜூஸாக போட்டு சூப்பராக வந்து குடிச்சிட்டு போகிறோம். கிளாஸில் வந்து கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஊற்றி இப்போ சர்வ் பண்ணிடுறேன். இதிலே வந்து நீங்கள் பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு அதை ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஊற வைக்கல, அதனால் அதை ஆட் பண்ணல. ப்ளெயினாக அந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிக்க போகிறோம். இப்போ லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். கெண்டை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதில் குழம்புக்கு தேவையான தனியாக எடுத்துகிட்டு வறுவலுக்கு வந்து மசாலாலாம் தடவி வச்சாச்சு. இப்போ மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மீனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையுமே டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுறேன். நைட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வரத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த நாள் லஞ்சுக்கு சேர்த்து தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்போ நம்ம சமைக்க போகிறோமோ அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சிட்டோம்னா நார்மலான ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்றதுனால நான் டீட்டெயிலாக காட்டலை, என்னென்ன மசாலாலாம் தடவுனேன். அந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அது கூடவே மீன் வறுவல் சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. பாப்பாவுக்கு வந்து நான்வெஜ்லாம் ரொம்ப பிடிக்கும். மீன் வறுக்க ஆரம்பித்ததும் ஸ்மெல் வந்துருச்சு, கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ சூப்பராக எங்களோட லஞ்ச் ரெடி. சாப்பிட்டுட்டு இன்றைக்கு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வேறு எந்த வேலையும் இல்லை. கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதோட இந்த வளாக் வந்து முடியுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.